பொதுவா ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஒரு சீரியல் கில்லர் படம், இந்த படம் ஒரு சைக்கோ படம், இந்த படம் ஒரு பேய் படம் அப்படின்னு ஏதாவது ஒரு அனுமானத்துக்கு வந்துட முடியும். ஆனா இந்த படத்தை பார்த்து நான் ஏமாந்தது அமைச்சேன். நான் என்ன நினைச்சேன், ஆனா படம் கடைசியா எப்படி அமைஞ்சது அப்படிங்கறதெல்லாம் படம் போற ஃப்ளோல அங்கங்க சொல்றேன். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு காப் வெப். 2023 ரிலீஸ் ஆன படம். ரைட். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா கூட உட்காந்து அழகா ஹாப்பியான வாசிட்டு இருக்கான். தனியா தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பால் அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். கூலுக்கு போனாலும் தனியா தான் தெரியுவான், யாரு கூடயும் பெருசா ஒட்டமாட்டும் ஒரு வாத்தியார் லீவ் போல, அதனால அவங்களுக்கு சப்ஸ்டிட்யூட்டா புது டீச்சர் அம்மா வராங்க. பாக்க கொஞ்சம் நல்ல டீச்சர் அம்மா மாதிரி தான் தெரியுது. அங்க ஒரு பையன் ரவுடி பையன் இருப்பான். அவன் நம்ம பீட்டரை பார்த்துட்டு, டேய் ரீசஸ் விட போறாங்க, எப்பவும் போல ஒன்னு நான் வச்சு செய்ய போறேன்னு மிரட்டுவான். அதுக்கு பயந்துகிட்டு ரீசஸ் பீரியட்ல வெளியில போகாம இங்கேயே உட்காந்து பாரு நம்ம ஹீரோ. என்னடா இங்கே உட்காந்துட்ட, ஜாலியா போய் விளையாட வேண்டாம கேட்டா, ரீசஸ்க்கு போனா எனக்கு ஜாலி இருக்காது, கஷ்டம் தான் இருக்குங்கிறாப்ல பீட்டர். சரி எனக்கு உதவி பண்ணு, சின்ன சின்ன உதவிகளை வாங்கிட்டு அவனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் டேபிள்ல ஒரு சிலந்து பாரு ஒண்ணு ஊரும். அப்படியே ஒரு டம்ளர்ல புடிச்சு அழகா வெளியில கொண்டு போய் விட்டுறாரு பீட்டர். அப்புறம் ஹாலோவீன்ங்கற ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த ஏரியா பக்கம் ரொம்ப சிறப்பு. பேய் மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு திரிவானுங்க. காஸ்டியூம் போட்டுட்டு வரணும்ங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். பசங்க எல்லாரும் ஹாலோவீனுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வருவாங்க. நான் என்ன காஸ்டியூம் போடுவேன்னு கிளாஸ்ல டீச்சர் அம்மா கேட்டாங்கன்னு சொன்னா ஹாலோவீனை நம்ம கொண்டாட மாட்டோம். ஏன்னா நம்ம ஏரியால விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை திடீர்னு ஒரு நாள் காணாம போச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை யாரு கண்ணிலையும் படல, ஹாலோவீன் அப்பதான் காணாம போச்சு. அதுல இருந்து இந்த ஏரியால இருக்கிற நம்ம யாருமே ஹாலோவீனை கொண்டாட மாட்டோம், புரியுதா? அதனால அதை பத்தி பேச வேண்டாம். மறுபடியும் ராத்திரி தூங்குனா மறுபடியும் பீட்டர் பீட்டர்ன்னு சத்தம். இந்த தடவை பயந்து போய் அப்பாவை கூட்டு வரேன். அப்பாவும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒண்ணும் இல்லடா, மேபி எலிச்சத்தமா இருக்கும், நாளைக்கு எலி மருந்து வச்சு எலி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம் என்ன அப்படின்னு பேசுறாரு. ஸ்கூல்ல ஹாலோவீனுக்காக எல்லாரும் டிராயிங் வரைய சொன்னாங்க. பேய், பிசாசு, விச்சு, சூனியக்காரணி இந்த மாதிரி விதவிதமா மக்கள் வரைஞ்சுகிட்டு இருந்தா, குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருந்தா, இவன் மட்டும் அவன் ஒரு பெட்ரூம்ல படுத்து கிடக்குற மாதிரியும் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு டிராயிங் எழுதுறான். இதை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, இவன் தான் ஏதோ அப்பா அம்மாவால கொடுமைப்படுத்தப்படலாம், இவனுக்கு உதவி தேவைன்னு யோசிப்பாங்க. அப்படித்தான் நம்ம டீச்சர் அம்மாவை யோசிச்சு பீட்டரோட வீட்டுக்கே வந்து விசாரிக்கிறாங்க, அந்த டிராயிங்கை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்தம்மா, நானும் ஒரு டீச்சர் தான், நீங்க நினைக்கிறாப்புல எதுவும் இல்ல, இவ ஏதாவது ஒன்னு கற்பனை பண்ணிட்டு தேவையில்லாத விஷயம் எழுதிக்கிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறேன், தேங்க்யூ சொல்லிட்டு உள்ள கூட விடாம கதவை டங்குன்னு சாத்திட்டு போதுன்னு போய், ஏன்டா என் மானத்தை வாங்குற, ஏன்டா இப்படி தப்பு தப்பா எழுதுற, உனக்கு என்னடா உதவி தேவைன்னு கேட்டா, உதவி எனக்கு தேவையில்லை, இந்த சோத்துக்கு தான் தேவைங்கிறான். ஐயோ ஐயோன்னு அவங்களும் புலம்பிட்டு போறாங்க. மறுபடியும் சோகத்துல இருந்து சத்தம் வருது அன்னைக்கு ராத்திரியும். பயப்படாத, நீ வேண்டாம்னு சொன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன், உன்னை பயமுறுத்த மாட்டேன்னு ஒரு குரல் கேட்குது. இல்ல போகாத, நம்ம பேசலாம் அப்படின்னு அவன் அந்த சோத்துல இருந்து வரக்கூடிய சத்தத்து கூட பேச ஆரம்பிக்கிறான். பூசணிக்காய வச்சு அப்படியே பேய் மாதிரி வரைகிறது அந்த காலத்துல ஹாலோவீன் டைம்ல வழக்கம். அப்படித்தான் நம்ம பீட்டரும் அழகா ஒரு பூசணிக்காய வரைகிறான். வரைஞ்சதை எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களா, எடுத்துட்டு போக உட்காந்துட்டு இருந்தா பக்கத்துல ஒரு ரவுடி பெயர்ப்பானே, அவன் வந்து இவனை அப்படியே தள்ளிவிட்டு அவன் பூசணிக்காயை எட்டி எட்டி உதச்சுன்னு ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து கேட்க முடியாத நிலைமையிலதான் பையன் இருக்கிறான். பீட்டர், ஏண்டா அழுகிற அப்படின்னு அந்த குரல் கேட்குது அன்னைக்கு ராத்திரி. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், பயப்படாத சொல்லுன்னு சொன்னா சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. எதிர்த்து நில்லு, உன்னால முடியாதது எதுவும் இல்ல, உன்ன அவன் தள்ளிவிட்டான்ல நீ தள்ளிவிடு, அவனை எதிர்த்து நின்னாதான் மத்தவங்களுக்கு உன்னை பார்த்து பயம் வரும்னு நல்லா பேசி ஏத்தி விடு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த ரவுடி பைய அம்மா வந்து பண்ணதுக்கு சாரி சொல்லி ஒரு பூசணிக்காய அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. அவனை வந்து கொடுத்துட்டு சாரின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். ரீசஸ் பீரியட் ஆரம்பிக்குது, எல்லாரும் போவாங்க. அந்த ரவுடி கூட ஒரு பையனை கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். சுவத்துல இருந்து அந்த வத்த அந்த சத்தத்தை நம்பி இவனும் விறுவிறுன்னு போயான். போய் தள்ளிவிட பாக்குறான். கரெக்டான அவன் தள்ளிவிட்ட இடத்துல படிக்கிட்டு இருக்குங்க. ஒரு 15 படி தள்ளி பொத்துன்னு விழுந்து காலே உடஞ்சு போச்சு. சும்மா இருப்பாங்களா, ஒரு என்கரி வச்சு பேசி தள்ளி விட்டதுனால இவனை சஸ்பெண்ட் பண்ணிடறானுங்க. வீட்டுல அப்பா பயங்கர டென்ஷன் ஆகி பையனை திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கிறார். அந்நேரமா பார்த்த அந்த அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நானும் ஒரு மேட்டர் உங்ககிட்ட இருந்து மறந்துட்டேன், இவன் ஹாலோவீனுக்காக ஒரு டிராயிங் வரைஞ்சான், அந்த டிராயிங்ல தனக்கு உதவி தேவைன்னு எழுதியிருந்தான், இதை ஏதாவது நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுவிட்டேன்னு பேச இவர் இன்னும் காண்டாகிறார். ஏன்டா அப்படி பண்ண, நீ பண்ணதுக்கு யூ வில் பி கிரவுண்டட், உன்னை பேஸ்மெண்ட்ல போட்டு போட்ட போறேன், அப்பதான் உனக்கு அறிவு வரும்னு பேஸ்மெண்ட் கதவை கூட பிரிட்ஜுக்கு பிரிட்ஜுக்கு பின்னாடி தான் வச்சிருப்பாங்க, அந்த பக்கத்துல தள்ளி பூட்டி இருந்த பேஸ்மெண்ட் கதவுகளை திறந்து உள்ள தள்ளுறாங்க. பயங்கர இருட்டா இருக்கும், ஃபுல்லா சிலந்தி வலையா இருக்கும், அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறேன், அம்மா அம்மா அம்மானு கத்துவான். ஆனா இது எல்லாமே உன்னோட நன்மைக்கு தாண்டானே அம்மாவே சொல்லிட்டு மேல போயிடுது. அப்பாவும் போயிடுறாரு. அந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா ஹெட் மாஸ்டர் கிட்ட பேரண்ட்ஸ் போட்டு விட்டாங்க போல, இந்த மாதிரி என் வீட்டுக்கு திடீர்னு வந்தா அப்படின்னு. டீச்சரை பிடிச்ச ஹெட் மாஸ்டர் திட்டுறாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை,
மத்தவங்களோட பர்சனல்ல நீ தலையிடாத அப்படிங்கிற. இங்க பாருங்களேன், பேஸ்மெண்ட்ல அவன் அடைச்ச இடத்துல வித்தியாசமா ஒரு சங்கிலி இருக்கு. யாரையோ சங்கிலியில கட்டி போட்டு இங்க வளர்த்துருப்பாங்களோ என்னவோ தெரியல. அதே மாதிரி அந்த படுக்கைக்கு கீழே இவன் ஒன்ன கண்டுபிடிக்கிறான். ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்குங்க. பார்த்தா ஒரு கிணறு மாதிரி அப்படியே ஆழமா போகுது. அந்த கூண்டுக்குள்ள ஒரு பொம்மை கிடக்கு. சரி, பீட்டருக்கு என்னாச்சு, யாராச்சும் அவன ஒரு தடவை பாக்கலாமேன்னு டீச்சர் அம்மா மறுபடியும் வீடு தேடி வராங்க. லாஸ்ட் எக்ஸாம் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், பீட்டர் மேக்ஸ் நல்லா பண்ணா, இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாமுக்கு அவன் வீட்டுல இருந்து படிக்கட்டும்னு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கொடுக்குறாங்க. ஆனா அம்மாவுக்கும் சரி வந்த அப்பாவுக்கும் சரி இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அவர் வாங்கல உள்ள வாங்கல பேசலாம் சொல்லி உள்ள கூட்டு போற உட்கார வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரது எனக்கு ஒன்னும் சரியா படலன்னு ஓப்பனாவே அப்பா பேச ஆரம்பிக்கிறார். நாங்க எங்க பிள்ளைய இனிமே அந்த ஸ்கூல்ல சேர்க்க போறது இல்ல, நீங்க வந்த பின்னாடிதான் என் பையனோட பிஹேவியர் எல்லாம் மாற்றம் தெரியுது, வேற ஸ்கூல்ல நாங்க சேர்க்க போறோம், நீங்க இடத்த காலி பண்ணுங்கன்னு அந்த டீச்சர் அம்மா விரட்டி விடுறாங்க. அவங்களும் கிளம்பி போற சமயம் இதெல்லாம் கீழே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பையன் டீச்சர் டீச்சர்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அங்க வாஷிங் மிஷின் வர ஆரம்பிக்கிறான். வாஷிங் மிஷின் ஓடுற சத்தத்துல அவன் போற சத்தம் பெருசா கேட்கல. இருந்தாலும் அவன் டங்கு டங்குன்னு எத்துறதோ கத்துறதோ லைட்டா கேட்கும். இவங்க போற வழியில அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா கையில சுத்தியலோட அப்பா வெயிட் பண்றாரு. நல்ல வேலை அடிச்சிருப்பாரு நினைச்சேன், அடிக்கலங்க. டோர் அந்த பக்கம் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் வந்தாச்சு. கார்ல உட்காந்து அப்படியே பதறாங்க. விட்டு இருந்தா கொண்டிருப்பாங்களோ நினைக்கிறாங்களா என்னன்னு புரியல. அப்புறம் திருது பண்ணி ஏதோ தேடுறாங்க. என்னடா தேடுறாங்கன்னு பார்த்தா பக்கத்துல அப்பா வந்திருக்கிறார். சாவியை நீங்க வீட்லயே மறந்து வச்சுட்டீங்க, இந்த அங்க சாவின்னு சாவியை கொடுக்குறேன். அப்பயும் அந்த அம்மா பயந்து போயிடும் போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிடிச்சாப்புல ஸ்வீட் எல்லாம் செஞ்சு பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ்வளவுதான்டா தண்டனை முடிஞ்சிருச்சு, இனிமே நீ நல்ல பையனா இருக்குன்னு சொல்லி கூட்டு போய் அழகா குளிப்பாட்டி விட்டு அவனை ரெடி பண்றாங்க. அப்பாவும் அம்மாவும் பையனை இப்ப மறுபடியும் அவனோட ரூம்லயே தங்க அலோவ் பண்றாங்க. ராத்திரி வந்ததுமே அந்த சோத்துக்கிட்ட தான் பேசணும்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோத்துக்குள்ள இருந்து சத்தம் வருது. நீ நினைக்கிறாப்ல உன்னோட அப்பா அம்மா நல்லவங்க கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் கொலகாரங்க பாவீங்க அப்படின்னு பேசு. இவ அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறான். நம்புறதுக்கு சாட்சியம் இருக்கு, நான் சொல்றேங்கிறது அதெல்லாம் சரி, நான் உன்ன பாக்கணுமே, உன்னை ஏன் அவங்க அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேட்டா உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் விகாரமா இருப்பேன், அதனால என்ன அடைச்சு வச்சுதான் அந்த குரல் சொல்லுது. நான் உன்னை பாக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்ல நீ என்ன பார்த்தா பயந்துருவ கத்திருவ நான் மாட்டிப்பேன் அப்படிங்கிறது அந்த குரல். இல்ல நான் பயப்பட மாட்டேன் கத்த மாட்டேன், ஆனா உன்ன பார்த்தே ஆகணும்னு அறுபடிக்க சரி அந்த வால்பேப்பருக்கு கீழே சோத்திர வால்பேப்பர் ஒட்டிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கருக்கு கீழே ஒரு சின்ன ஓட்ட இருக்கும், அந்த ஓட்ட வழியா பாருன்னு சொல்ல இவனும் பாக்குறாங்க. நல்லா ஒத்து பார்த்தா ரொம்ப கொடூரமான ஒரு கண்ணு எட்டி பாக்கு. பயந்து போய் பின்னாடி போவான். யார் நீ அப்படின்னு கேட்கிறான். நான் உன்னோட அக்கா, உனக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்தது நான் தான், நான் சொன்னது உண்மையுன்னு ப்ரூஃப் பண்றேன், இவங்க கொலகாரங்கன்னு ப்ரூஃப் பண்றேன், நாளைக்கு காலையில அந்த பூசணிக்காய் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க இல்ல அங்க நான் சொல்ற இடத்துல தோண்டிப்பா, உனக்கே உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவனும் பயந்து போய் படுத்து கிடப்பான். கதவு அன்னைக்கு ராத்திரி தானா திறக்கும். யார் இருக்கிறீங்க அம்மா அம்மான்னு பேசிட்டு இருந்தா அம்மாவே இவனோட தலையை பிடிச்சி விருட்டுன்னு கட்டிலோட சேர்த்து அழுத்துறாப்புல தெரியும். அடுத்த கணம் பார்த்தா இது எல்லாம் கனவுங்க. காலையில அம்மா வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க, ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடும் சொன்னா அப்படியே காலையில அந்த இடத்துல போய் தோண்டி பாக்குறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அவனுக்கு சாப்பிடறதுக்காக அம்மா எடுத்துட்டு ஏதோ வராங்க. பையனை காணம் தேடி பார்த்தா பூசணிக்காய் ஏரியால இருப்பான், ஏதோ தோண்டிக்கிட்டு இருப்பான். அவன் தோண்டி பார்த்த இடத்துல ஒரு எலும்பு கூடு மாதிரி கிடைக்குங்க. அதே சமயம் அம்மா பின்னாடி வரத பார்த்துட்டு எல்லாத்தையும் விருட்டுன்னு மூடிடுறான். என்னடா பண்றது அப்படின்னு கேட்டா பூசணிக்காய் போடுங்கம்மா ஸ்கூல்ல கேட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த பக்கம் பூசணிக்காய் இருந்தாதான் அவங்கிட்டு போய் விளையாடுவான்னு சொல்லிட்டு எல்லா பூசணிக்காயையும் அறுவடை பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா. ரொம்ப கொடூரமா வித்தியாசமா சைக்கோத்திரமா பிஹேவ் பண்ணுது. இங்க சுவத்துல இருந்து அந்த குரல் சொல்லுது, இந்த ஏரியால காணாம போன அந்த பொண்ணை இவங்க தான் கடத்தி கொண்டிருக்கானுங்க, அந்த எலும்பு கூட தான் நீ பாத்துருக்கிற, எப்படி இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க போறேன்னு கேட்டா அந்த ஆன்சர் ஷீட் மார்க் ஷீட் எல்லாம் அந்த அம்மா கொடுத்துட்டு போச்சு இல்ல, அதுல தன்னோட மொபைல் நம்பரை எழுதி வச்சிருக்கோம், எனக்கு தெரியும் யாருக்கிட்ட உதவி கேட்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம பீட்டர் அம்மா அந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெட்ரூம்க்கு போய் மார்க் ஷீட்ல இருந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீச்சர் நந்தன் டீச்சர் பீச்சர் பேசுறேன் பேசிட்டு இருப்பான். அப்பப்ப எட்டி பார்த்துட்டு தான் பேசிட்டு இருப்பான், யாரு இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் பேசுவான். ஆனா ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தா பின்னாடி அம்மா நிற்கும். விருட்டுன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நான் தான் பீட்டர் பேச சொன்னேன், மார்க் ஷீட் எல்லாம் வீடு வர கொண்டு வந்து கொடுத்துட்டு போனீங்க இல்லையா, அதனால தேங்க்யூ சொல்ல சொன்னேன். தேங்க்யூ சொன்னா சொல்லிருக்க மாட்டானே, அவன் ரொம்ப பதட்டப்படுவான் கூச்சப்படுவான். ஒன்றும் பிரச்சனை இல்ல அவசரமா நான் சொல்றேன், மார்க் ஷீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி போனை வச்சிடறாங்க. இருந்தாலும் டீச்சர் மார்க்கு லைட்டா சந்தேகம் வருது, ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு பையனை வரத்திக்கிட்டே வந்தா பையன் பயந்து போய் அந்த சோத்துக்கு பக்கத்துல தான் அப்படியே ஒளிவான். என்னடா வித்தியாசமா நடந்துக்கிற, அங்க என்னடா இருக்கு என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த ஓட்டையை மறைச்சாப்புல நிப்பாங்க. ஓட்டையை பார்த்ததும் இவங்க பயந்து போயிடுறாங்க. ஐயோ இல்ல இல்ல இல்லன்னு அந்த சோத்தை அப்படியே புடிச்சு 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 இந்த பக்கத்துல வராங்க. அவ என்னடா உங்ககிட்ட சொன்னா, அவ என்னடா உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு பயந்துட்டு கத்துவாங்க. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நீதாண்டா பொறுப்பு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. ராத்திரி அம்மாவும் அப்பாவும் குசு குசு குசுன்னு ஏதோ மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த குரல் போச்சு, உன்னை ஏதோ பண்ண போறாங்க, என்ன பண்ணாப்லயே உன்னையும் பண்ண போறாங்க, எதுக்கு தயாராருன்னு அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனும் பயந்து போய் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. இந்த கணவரை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது, இது ஒரு சைக்கோ படமா இருக்கும். ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க தான் கொண்டு பூசணிக்காய் தோட்டத்துல புதைக்கிறாங்கன்னு தோணும். ஆனா ஒரு மேட்டரை நீங்க யோசிக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல இதுக்கு அப்புறம் அந்த சீன் வருமானு தெரியல, அதே பூசணிக்காய் தோட்டத்துல எலும்பு கூடுகளை வச்சு ஹாலோவீனுக்காக பொம்மை மாதிரி செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது வழக்கம். எல்லா வீட்லயும் செய்வாங்க, எலும்பு கூடு மாதிரி வச்சு பேய் மாதிரி பேய் வீடு மாதிரி கான்செப்ட்ல.
அப்படி செஞ்சு வச்ச ஏதோ ஒரு எலும்பு கூட தான் தரையில போய் விழுந்திருக்கணும். அதை நம்ம பையன் பார்த்திருக்கணும். அதனால நாம நினைச்சாப்ல இந்த குடும்பம் ஒரு சைக்கோ குடும்பம் இல்ல, யாரையும் கடத்தி கொண்டு வந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு சீரியல் கொலகாரங்களும் இல்ல. இதை தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்த நாள் பிள்ளைய பூசணிக்காய் தோட்டவங்க கூட்டு வந்து எல்லா பூசணிக்காயும் அழுகி போச்சு. ஒரு பூசணிக்காய் அழுக விட்டா அது இருக்கிற எல்லா பூசணிக்காயும் அழிச்சிரும். அதுக்கு இந்த தோட்டமே உதாரணம். எல்லாத்தையும் காலி பண்ணுவோம், எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அதே சமயம் அந்த காலில் அடிபட்டு ஒருத்த ரவுடி பைய போனான்ல, அவன் இன்னும் ஒரு மூணு ரவுடிகளை கூட்டிட்டு வீட்டை நோட்ட வர்றான். ராத்திரி வீடு புகுந்து மிரட்டணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, கூழ் குடிக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்பா. வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை கூழ் ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல, இவ்வளவு டேஸ்டா இருந்ததே இல்லையே அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வித்தியாசமா ஏதோ ஸ்மெல் வருதுங்கிறாங்க அம்மா. ஆனா பையன் மட்டும் சாப்பிடவே இல்லை. அவங்க ரெண்டு நல்லா சாப்பிட்டவங்க என்ன ஸ்மெல்லுது என்ன ஸ்மெல்லுது அப்படின்னு யோசிக்கும் போது அப்பாவுக்கு டவுட் வருது. டே மகனே என்னடா பண்ண சொல்றா, டே என்னடா பண்ண என்னடா பண்ண அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த பையன், என் அக்காவே நீங்க குடும்பப்படுத்துறீங்கல்ல, அதுக்கு தான் அவ இதெல்லாம் செய்ய சொன்னான்னு சொல்ல இவர் பயந்து போறாரு. உடனே 911க்கு போன் பண்ணு, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுன்னு கத்துறாரு.
அழகா அரைக்கி தூக்கிடுறா. அந்த கிணறு மாதிரி அண்டர் கிரவுண்ட் இருந்தது இல்ல, அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் தூக்கி போட்டுருக்கா. அப்பா அம்மா எப்படி அக்காவை வளர்த்தாங்களோ அதே மாதிரி அக்கா இப்போ தம்பிய இந்த பாதாள அறையில வச்சு வளர்க்க போறாங்க போல. பயந்து போய் கிடக்குறான். இப்ப தாங்க அந்த அக்காவோட ஒரிஜினல் ரூபத்தை காட்டுறாங்க. எப்படி சிலந்து மாதிரி மேல இருந்து இறங்கி வரான்னு பாருங்க. நல்லா உத்து பார்த்தா தெரியும், கொடூரமான கண்ணு, ரொம்ப அகோரமான முகம், ரொம்ப கூர்மையான சுறா மாதிரியான ஒரு பல்லு, முடி 10 அடிக்கு மேல முடி, அந்தாண்டாவும் அக்கான்னு வந்து நிற்கும். அந்த பக்கம் வெளியில போன டீச்சர் அம்மா மறுபடியும் பையனை தேடி உள்ள வருதுங்க. தப்புன்னு வாய மூடிடுவா, மூடிட்டு மேல வரலாம் என்னன்னு தெரியல. வந்துட்டாங்க. டீச்சர் அம்மாவோட கால ஒரு கிளி நல்லா நகை ரொம்ப ஷார்ப்பா வளர்ந்துருக்குமா, கால அடிபட்டுரும். பயந்து போய் கிடக்கும் போது முன்னாடி வந்து குதிக்கிறான். அவ அப்படி குதிச்சு டீச்சர் அம்மாவை பயமுறுத்த பக்கத்துல போகும்போது அவளோட தலைமுடி தான் 10 அடிக்கு மேல இருக்குமே, அது இங்க இருந்து வந்து அந்த குழிக்குள்ள கிடக்கும். நம்ம பைய அந்த தலைமுடியை பிடிச்சு டீச்சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. விடு டீச்சரை விடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுப்பான். சரி பிடிச்சி அப்படியே மேல வந்துடலாம்னு அப்பதான் அவனுக்கு தெரிய வரும். அப்படியே காலை உண்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் டீச்சரையும் அட் டைம்ல காப்பாத்துறான். இந்த பக்கம் முடிய பிடிச்சி மேலவும் வரான். ஒரு வழியா மேல வந்துட்டான். பீட்டரை பார்த்ததுக்கு பின்னாடிதான் கையில இருந்த அந்த கடப்பாறை எடுத்துக்கொண்டு போய் நங்கு நங்குன ஒரு போடு போட்டு வயித்த சதைச்சு அப்படியே அவளை பிடிச்சி உள்ள தள்ளிவிடுறாங்க. அவன் முடிய பிடிச்சி இழுத்து உள்ள தள்ள இவங்க அடிச்சு ஒரு எத்து தள்ள அந்த அரைக்கு இப்போ அந்த கூண்டுக்குள்ள மறுபடியும் போயிட்டான். உள்ள போனதுமே மேல முடிய போட்டு லாக் பண்ணிடுறாங்க. பீட்டர் பீட்டர் என் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் ஓ உடம்புலயும் ஓடுது. அப்பா அம்மாவை கொன்னது நீதானே, எலிமருந்த வச்சு கொன்னது நீதானு பேசினா, நான் இல்ல எல்லாம் செஞ்சது நீதான் அப்படின்னு பேசுவான். அது அடங்குறாப்புல தெரியல. நல்லா யோசிச்சு பாரு, நீ கதவை சாத்திட்டு தூங்குவேன், ஆனா அந்த கதவு மறுபடியும் திறந்திருக்கும். எப்பெல்லாம் உன்னோட ரூம் கதவு திறந்திருக்குதோ, எப்பெல்லாம் சுவத்துக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேக்குதோ, எப்பெல்லாம் கீச்சு கீச்சுன்னு ஒரு குரல் கேக்குதோ, அப்பெல்லாம் நான் உன் கூட இல்லாட்டியும் என் நினப்பே உன்னை கெடுக்கும். நான் உன் கூட வாழாட்டியும் உன்னோட ஒவ்வொரு அசைவுலையும் உன்னோட ஒவ்வொரு பயத்திலையும் நான் உன் கூடயே வாழுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துதுங்க. ஒரு வழியா இவங்க கோடி நடக்கிறத பாத்துக்கலாம்னு அங்க இருந்து கிளம்பி போக படம் இந்த இடத்துல முடியும். பேய் படம் பார்த்தா கடைசியில படம் எப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட்ல போய் முடியுதுன்னு பாருங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். படம் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அந்த அப்பா அம்மா உண்மையிலேயே யாரையும் கொலை பண்ணல, அவங்க ஒரு கொலகாரங்க இல்ல, அவங்க மேல சொல்ல போனா தப்பே இல்ல. இப்பேற்பட்ட ஒரு அகோரித்தனமான ஒரு பொண்ணு தான் பொண்ணா இருக்கிறத விட கொலை செய்யறதே மேலன்னு நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே அந்த அரக்கிய கொன்னு இருக்கலாம். அதுக்கு கூட மனசு வராத ஒரு பாசத்துக்கு அடிமையா இருந்தவங்க தான் பெத்தவங்க. அதை பார்த்து அக்காவை பார்த்து தம்பி பயந்துட கூடாது இருந்தா அக்கா பத்திய உண்மைகளை சொல்லாம தம்பியை வளர்த்தாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பு, அதோட விளைவத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்சவரை அப்பா அம்மா பெத்தவங்க கிட்ட தான் பெத்தவங்க கிட்டையும் சரி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி வளர்க்கறது நல்லது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.